ஆன்மீக விளக்கங்களை அறிவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கும் எமது சம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இதயம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். மெய் அறிவின் ஒளி சுடர்களாக வெளிவந்து கொண்டிருக்கும் எமது சம்ஸ் ஒலி நாடாக்கள் வரிசையிலே எட்டாவது ஒலி நாடா வெளியீடாக நாம் தருவது இறை விளக்கம். 1986 ஏப்ரல் மாதம் 3 நாள் காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளி வாயலில் நடைபெற்ற புனித புகாரி மஜ்லிஸ் 27 நாள் இரவன்று சம்சுல் உலமா மௌலவி அல்ஹாஜ் ஏ அப்துர் ரவுப் மிஸ்பாகி அவர்கள் ஆற்றிய ஆன்மீக உரை. والصلاة والسلام على سيدنا محمد الموسوم بجميع صفاته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد وبه قال حدثني محمود قال حدثنا عبد الرزاق قال أخبرنا معمر عن الزهري عن عطاء بن يزيد الليلي عن أبي هريرة قال قال ناس يا رسول الله هل نرى ربنا يوم القيامة إلى آخر الحديث. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவருமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் குறித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் செய்துனா முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன வழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் செய்யதுனா வசனதுனா முகம்மது அலி இஸ்மாயில் அல் புகாரி அன்னசல்லாமத்துல அஜீஸ் அவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை தாய்மார்களே, இன்று இந்த சிறப்பான மஜ்லிஸில் 27 இரவாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 26 நாட்களும் அல்லாஹ்வின் நல்லருளாலும் அவுலியாக்களின் பரக்கத்தாலும் மிகச் சிறப்பாக இத்திருச்சபை நடைபெற்று வந்தது. அதேபோல் 27 இரவான இன்றும் அல்லாஹ்வின் அருள் சொரிய மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதே வேளையில் இன்று வாசிக்கப்பட்ட 27 ஜுஸுவில் இடம்பெற்ற பல நூறு ஹதீஸ்களில் ஒரு சில ஹதீஸ்களுக்கு மட்டும், அதாவது ஒரு ஹதீஸுக்கு மட்டும் விளக்கம் சொல்லலாம் என நான் நினைக்கிறேன். ஒரு ஹதீஸாக இருந்தாலும் அது நீளமான ஹதீஸாக இருப்பதினால் ஹதீஸை முழுவதற்குமே விளக்கம் சொல்ல நேரமில்லாது. ஆகையினால் அந்த ஹதீஸின் முதற் பகுதிக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்கிறேன். பல நூறு ஹதீஸ்கள் புகாரியிலே கூறப்பட்டிருக்க ஒவ்வொரு பாகத்திலும் நாங்கள் ஒரு சில ஹதீஸ்களை மக்கள் மத்தியிலே சொல்வதற்கென்று ஒமைக்கி எடுக்கின்றோம், தெரிவு செய்து எடுக்கின்றோம். காரணம் என்னவெனில், எந்த ஒரு உண்மை எப்பொழுதோ மறுக்கப்படுகின்றதோ அப்பொழுதோ அந்த உண்மையை வலியுறுத்துவது அவசியம் என்பது ஒரு பொது தத்துவம். அதன் பிரகாரம் இன்று எந்த ஞானம் எந்த அறிவோ தெரியாதவர்களால் மறுக்கப்பட்டிருக்கின்றதோ மறுக்கப்பட்டு வருகின்றதோ அதை சகோதரர்கள் மத்தியிலே வலியுறுத்தி சொல்வது அந்த உண்மையை தெரிந்தவர்களுடைய தலையாய கடமை. ஆகையினால் தெரிந்தவர்கள் தெரிந்ததை சொல்லவே வேண்டும் என்பதற்காக இன்று இடம்பெற்ற ஒரு சில ஒரு ஹதீஸுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். கால நாசு யா ரசூலல்லாஹ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அமர்ந்திருந்த ஒரு சில மனிதர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமா, கியாம நாளையில்
எங்களுடைய ரப்பை நாங்கள் காண்போமா, எங்களுடைய ரப்பை நாங்கள் பார்ப்போமா என்று ஒரு சில மனிதர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்பீர்கள் அல்லது காண மாட்டீர்கள் என்று பதில் கூறாமல் அவர்கள் கொடுக்கின்ற பதிலை சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஹல் துலாரூன பிஷம்சி லைஸ தூனஹா ஸஹாபுன். சூரியன் உதித்திருக்கின்றான் பகல் நேரத்தில், அந்நேரம் மேகம் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது சூரியனை பார்ப்பதில் நீங்கள் சந்தேகப்படுவீர்களா, சந்தேகம் இல்லாமல் தெளிவாக காண்பீர்களா என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். காலூ லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, சூரியன் பகல் நேரத்தில் உதித்திருக்கின்றான், மேகம் எதுவுமே இல்லை, அந்த நேரத்தில் சூரியனை காண்பதில் நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோம், நிதர்சனமாக நேரடியாக அந்த சூரியனை நாங்கள் பார்த்துக் கொண்டே இருப்போம் என்று பதில் கூறினார்கள். திரும்பவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். கால ஹல் துவாரூன பில் கமரி லைலத்தல் பத்ரி வலைஸ தூனஹு ஸஹாப். இரவிலே சந்திரன் தோன்றுகிறான், உதிக்கின்றான், அதிலும் பூரணை அன்று சந்திரன் மிக பிரகாசமானதாக இருக்கும். பூரணை தினத்திலே மேகம் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற பொழுதும் சந்திரனை காண்பதில் நீங்கள் சந்தேகப்படுவீர்களா, சந்தேகமில்லாமல் சந்திரனை காண்பீர்களா என்று நபி அவர்கள் கேட்கின்றார்கள். முதலாவதாக பதில் சொன்னது போல சஹாபாக்கள் இரண்டாவதாகவும் பதில் சொல்கிறார்கள். இல்லை நாயகமே, சந்திரன் பூரணை என்று மேகமில்லாத நேரத்தில் மிக தெளிவாக நாங்கள் பார்ப்போம், அதில் சந்தேகமே இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், فَإِنَّكُمْ تَرَوْنَهُ يَوْمَ الْقِيَامَةِ كَذَلِكَ. அல்லாஹ்வை அவ்வாறுதான் நீங்கள் காண்பீர்கள் கியாம நாளையிலே என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனே பதில் கொடுக்காமல் இரண்டு கேள்விகளை நபியுல்லாஹ் அவர்களிடம் கேட்ட பின்புதான் சஹாபாக்களின் கேள்விக்கு பதில் கொடுக்கின்றார்கள். ஃபஇன்னகும் தரவுனஹு யௌமல் கியாமதி கதாலிக. சூரியனையும் சந்திரனையும் மேகம் மறைக்காத நேரத்தில் எவ்வாறு தெளிவாக காண்பீர்களோ அதே போல் அல்லாஹுவை மிக தெளிவாக கியாம நாளையிலே காண்பீர்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். கதாலிக்க யஜ்மஉல்லாஹு அன்னாஸ, கியாம நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான், எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து நிறுத்துவான். நானும் நிற்பேன், நீங்களும் நிற்பீர்கள், நமக்கு முன் தோன்றிய அத்தனை மனிதர்களும் நிற்பார்கள், இதன் பின்னால் உலக முடிவு வரை தோன்றவிருக்கின்றார்களே அவர்களும் அங்கே நிற்பார்கள். அத்தனை மனிதர்களையும் இறைவன் ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து அத்தனை மக்கள் மத்தியிலும் இறைவன் சொல்வான். ஏன் சொல்வான் தெரியுமா? அங்கே நிற்கின்ற மக்களில் நெருப்பை வணங்கியவர்களும் இருப்பார்கள். ஏன்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் இதுகால வரை தோன்றியவர்களிலும் இதற்கு பின்னால் தோன்றப்போபவர்களிலும் நெருப்பை வணங்கியவர்கள் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். அவர்களும் தியாம நாளையிலே அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். சிலையை வணங்கியவர்களும்
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னுள்ள காலத்திலே இதுவரை இருந்திருக்கிறார்கள், இதற்கு பின்னாலும் இருப்பார்கள், அவர்களும் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். பாம்பை வணங்கிய ஒரு மனிதனும் அந்த சபையிலே அங்கே நின்று கொண்டிருப்பான். இப்படி உலகத்திலே வாழுகின்ற மக்கள் எதை எதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அனைவர்களுமே அங்கே நின்று கொண்டுதான் இருப்பார்கள். எதையுமே வணங்காமல், எந்த ஒரு சிருஷ்டியையும் வைத்து வழிபடாமல், நெருப்பையோ பாம்பையோ கல்லையோ பொல்லையோ எதையுமே வைத்து வழிபடாமல், முத்திலக்காகிய இறைவனை முத்திலக்காக வணங்கிய, பொதுவான இறைவனை பொதுவாக வணங்கிய நாமும் அங்கே நின்று கொண்டிருப்போம். நாம் கட்டுப்படுத்தியா வணங்கிக் கொண்டிருக்கிறோம்? இல்லை, முகையதான நாயனை நாம் வணங்கவில்லை, கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இறைவனை நாம் வணங்கவில்லை. கட்டுப்பாட்டுக்கெல்லாம் அப்பாற்பட்ட முத்திலக்கான இறைவனை பொதுவான இறைவனை நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறோமே. நாமும் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அந்த இடத்திலே நிற்போம். எல்லாரும் நிற்பார்கள். நெருப்பு வணங்கி, பாம்பு வணங்கி, சிலை வணங்கி, ஒன்றையுமே வைத்து வணங்காமல் இறைவனை வணங்கியவன் அத்தனை பேருமே அங்கே நிற்பார்கள். அதனால் இறைவன் சொல்வான், மன் கான யஹ்புது ஷைஅன் ஃபல்யத்தபி'ஹு. யார் யார் உலகத்தில் எதை எதை வணங்கினார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் வணங்கியதை பின்தொடர்ந்து செல்லட்டும் என்று சொல்வார். சொல்றேன்னா நாம் நினைச்சு கொள்ள வேண்டியதுதான். ஒரு சப்தம் ஒன்று கியாம நாளையில உண்டாகும். எல்லோரும் நிற்போம், பலரும் நிற்பார்கள். காபிரீன்கள், முஷ்ரிகீன்கள், முஃமினீன்கள், முவஹ்ஹிதீன்கள் அனைவர்களும் நிற்பார்கள். ஒரு சப்தம் என்று உண்டாகும். எங்கிருந்து அந்த சப்தம் வருகிறது என்பதை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவனுடைய கட்டளை என்பதை அனைவருமே புரிந்து கொள்வார்கள். எவர் உலகத்தில் எதை வணங்கினாரோ அவர் அதை பின்பற்றட்டும் என்றால், நெருப்பு வணங்கியவன் நெருப்பை பின்பற்றட்டும், பாம்பை வணங்கியவன் பாம்பை பின்பற்றட்டும், கல்லை வணங்கியவன் கல்லை பின்பற்றட்டும், எதையுமே வைத்து வணங்காமல் பொதுவான நாயனை வணங்கியவன் அந்த பொதுவான நாயனை பின்பற்றட்டும் என்று ஒரு சப்தம் உண்டாகும். உண்டான பொழுது நாம் என்ன செய்வோம்? பாம்பையோ சிலையோ நெருப்பையோ நாம் வணங்கியவர்கள் அல்ல. ஆகையினால் அவற்றை பின்பற்றாமல் அல்லாஹுவை பின்பற்றுவதற்கு தயாராகுவோம். சூரியனை வணங்கியவன் சூரியனை தொடர்வான், சூரியனை வணங்கியவன் சூரியனை பின்பற்றுவான். சந்திரனை வணங்கியவன் சந்திரனை பின்பற்றுவான். அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லவா, ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டியதாகிறது இறைவனுடைய கட்டளைப்படி பின்பற்றுவார். விக்கிரகங்களை சிலைகளை வணங்கியவர்கள் சிலைகளை பின்பற்றுவார்கள். இந்த உம்மத்துக்களும் அங்கே நிற்பார்கள். அந்த உம்மத்துக்களில் முனாபிக்கானவர்களும் இருப்பார்கள், ஒரிஜினல் முஃமீன்களும் அங்கே இருப்பார்கள். உம்மத்துக்களில் தானே முனாபிக்கே முஃமீன் என்று ஏற்பட்டது. இரண்டு சாராருமே அங்கே இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர்களிடம் வருவான். திரையிலே ஒரு நாடக மேடையிலே நடிக்கின்ற ஒருவன் தோன்றுவது போல் எங்கோ இருந்து வருவானா ஒரு மேடைக்கு? இல்லை, அப்படி கற்பனை பண்ணிவிடாதீர்கள். திரையிலே படம் தோன்றுவது போல், டெலிவிஷனிலே தொலைக்காட்சி பட்டியிலே படம் தோன்றுவது போல், கியாம நாளையில் மிக பரந்த விசாலமான ஒரு திரை இருக்கும்,
அந்த திரையில் இறைவன் தோன்றி காட்சி அளிப்பான் என்று நாம் கற்பனை பண்ணிக் கொள்ளக் கூடாது. இறைவன் ஜெல்லியாவான், இறைவன் வெளியாகுவான். அதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபயத்தீஹிமுல்லாஹு, அல்லாஹ் அவர்களிடம் வருவான் என்றார்கள். வருவான் என்றவுடன் ஒருவர் நடந்து வருவது போல, அல்லது ஒருவர் ஓடி வருவது போல, அல்லது ஒருவர் எங்கோ இருந்து இறங்கி வருவது போல நாம் கற்பனை பண்ணிக் கொள்ளக்கூடாது. அனைத்தை விட்டும் தூய்மையானவர் அவர். ஏறுதல், இறங்குதல், நடத்தல், ஓடுதல், இப்படியான தன்மைகளை எல்லாம் விட்டும் இறைவன் தூயவன். ஆனால் வருவான், எப்படி வருவான்? தஜல்லியாகுவான். எப்படி தஜல்லியாகுவான்? பி கைரி சூரத்தில் அறிவோம், அவர்களுக்கு தெரியாத உருவத்திலே தஜல்லியாகுவான். தெரியாத உருவத்திலே அல்லாஹ் வருவான். சகோதரர்களே, நான் உருவம் என்று தமிழிலே சொல்லுகிற பொழுது என்னுடைய கையால் மடியால் போட்டி சொல்கிறேன் என்று யாரும் கருதிவிடாதீர்கள். ஹதீஸிலே என்ன சொல்லை அரபியாகிய நாயகம் அரபியிலே உபயோகித்தார்களோ அதற்குரிய தமிழ் மொழி பெயர்ப்பை தமிழில் பேசுகின்ற நான் தருகிறேன். அதனுடைய சொல்லை, அரபு சொல்லை மொழிபெயர்ப்பதுதான் நான் செய்கின்ற பணியே தவிர, இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் வள்ளல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். புகாரி 27வது ஜுசு 973வது பக்கத்திலே இந்த ஹதீஸ் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதே ஹதீஸ் புகாரியின் பல இடங்களில் வந்ததை நான் பார்த்திருக்கின்றேன். எத்தனை இடங்களில் வந்ததோ எனக்கு தெரியாது. ஏறத்தாழ 5-6 இடங்களுக்கு மேலாக இதே ஹதீஸ் புகாரியின் பல ஜுசுக்களிலும் மடங்கி மடங்கி வந்ததை நான் பார்த்திருக்கிறேன். நபி அவர்கள் இறைவனுக்கு உபயோகித்த சொல் என்ன? சூரா, உருவம் என்ற சொல்லை தான் உபயோகித்திருக்கிறார். அவனுக்கு இருக்கிறதா இல்லையா நான் பார்க்கவில்லை. நபி அவர்கள் சொன்னதினால் உண்டு என்று நம்ப வேண்டும். இல்லாததை நபி சொல்வார்களா? நபி சொன்னதை மறுக்க நமக்கு முடியுமா? முடியாது. அவர்கள்தான் சொல்கிறார்கள், அவர்கள் அறியாத சூரத்திலே தோன்றுவான். அவர்களுக்கு தெரியாத உருவத்திலே தோன்றி நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொல்வான். அப்பொழுது இருந்தவர்களெல்லாம் சொல்வார்கள், நஊது பில்லாஹி மின்க, அல்லாஹ் உன்னை விட்டும் காப்பாற்றுவானா? அல்லாஹ்வை கொண்டு உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் தோன்றி நான் அல்லாஹ் என்று சொல்வானாம்? அப்பொழுது இவர்கள் சொல்வார்களாம், உன்னை விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்வார்களாம். நீ எங்களுடைய ரப் அல்ல, எங்களுடைய ரப்பு இங்கே வரும் வரை இங்கேயே நாங்கள் இருப்போம். இந்த இடத்திலேயே நாங்கள் இருப்போம். எங்களிடத்தில் எங்களுடைய ரப்பு வருகின்ற வரை நாங்கள் இருப்போம். நீ ரப் அல்ல, காரணம் எங்களுக்கு தெரியாத உருவத்திலே வந்திருக்கிறாய். ஆகையினால் நீ ரப் அல்ல, எங்களுக்கு தெரிந்த உருவத்திலே வந்தால் உடனே நீ ரப் என்று நாங்கள் சொல்லிவிடுவோம். இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அதானா ரப்புனா, எங்களுடைய ரப்பு வருவான், அரப்னா, உடனே அவனை நாங்கள் தெரிந்து கொள்வோம். வருவான், அவனை தெரிந்து கொள்வோம் என்று சொல்வார்கள். நீ எங்களுடைய ரப் அல்ல, எங்களுக்கு தெரியாத உருவத்தில் வந்திருக்கிறாய்,
எங்களுக்கு தெரிந்த உருவத்திலே வருவான். அப்பொழுது நாங்கள் இவன் தான் எங்களுடைய ரப் என்று சொல்வோம். அப்படி வருகின்றவரை இவ்விடத்திலேயே இருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு தெரியாத உருவத்திலே வந்தானே இறைவன், அவனேதான் அவர்கள் அறியக்கூடிய உலகத்திலே இருந்து அறிந்த உருவத்திலே அவன் தோன்றுவான். அவர்கள் உலகத்திலே இருந்து தெரிந்த உருவத்திலே அவன் தோன்றுவான். பயப்போலும் அன ரப்புக்கும், நான் உங்களுடைய ரப்பு என்று சொல்வான். பயப்போலூல அப்பொழுதுதான் அவர்கள் சொல்வார்கள், அந்த ரப்புனா நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்வார்கள். பயத்தவிழுனகு அவனை பின்பற்றுவார்கள். சகோதரர்களே, அதுக்கு பின்னா சிராத்தல் முஸ்தகீம் போடப்படுவான். அதுக்கு பின்னால் நடத்தல், சிராத்திலே போட்டு அமல்களை நிறுத்தல், இப்படியான கர்மங்கள் எல்லாம் அங்கே நடைபெறப் போகின்றன. அவற்றையெல்லாம் எடுத்து நான் விவரிக்க ஆரம்பித்தால் நேரம் நின்றுவிடும். சுருக்கமாக இந்த பாயிண்டை மட்டும் உங்கள் மத்தியிலே தருகிறேன். காரணம், குழப்பப்படுகின்ற கருத்து இதுதான், குழப்பத்தை உண்டு பண்ணுகின்ற கருத்தும் இதுதான், பாமர மக்களை குழப்பப்படுகின்ற கருத்தும் இதுதான், அறிஞர்களை குழப்புகின்ற கருத்தும் இதுதான். ஆகையினால் எந்த கருத்து நிராகரிக்கப்படுகின்றதோ அது நிச்சயமாக வலியுறுத்தப்பட வேண்டிய ஒன்றாகும். இதுதான் இஸ்லாம், இதுதான் ஈமான், இதுதான் தௌஹீத். அல்லாஹ் ரசூல்மார்களை இதற்காகத்தான் அனுப்பினான். சண்டை போடுவதற்காக அல்ல, குத்துவார்த்தை பேசுவதற்காக அல்ல, பொய்யை பரப்புவதற்காக அல்ல, உண்மையை நிலைநாட்டுவதற்காக. பதவி போனாலும் சரி, என்னுடைய உஸ்தாது அல்லாமா ஷேக் என்ற பட்டம் போனாலும் சரி, உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு என்னிடத்திலே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நபிமார்கள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த பாயிண்டை மட்டும் சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். காரணம் என்னவெனில், கியாம நாளில் நாம் அத்தனை பேரும் அல்லாஹ்வை பார்க்கத்தான் போகிறோம். இதை எந்த ராஜா வந்து மறக்க முடியாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொன்ன சொல் கேட்டு பாருங்க, யாருக்கிட்டையும் கியாம நாளில் அல்லாஹ் பார்க்க ஏழுமா இல்லாதா? ஏழு மண்டு தான் சொல்லுவோம். எப்படி அப்பா பார்ப்பது? அது எப்படி என்று தெரியாது. உருவம் இல்லாம உருவம் இல்லாம என்ன மண்ணாங்கட்டியாவது பார்க்கலாமா சொல்லு பார்ப்போம். உருவம் இல்லாமல் எதையாவது பார்க்க உங்களால் முடியுமா? முடியாது. உருவத்திலே தான் பார்க்க போகிறோம். அதைத்தான் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. நான் விவரம் சொல்கிறேன், நீங்கள் சற்று கவனமாக அவதானித்து பாருங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சின் தத்துவத்தை புரிவதாயிருந்தால் முதலில் அரபு மொழி தெரிய வேண்டும். அரபு மொழியின் நடை தெரியாதவனுக்கு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. ஏன்? நபி அவர்கள் காத்தான்குடியிலே பிறந்திருந்தால் தமிழிலே பேசியிருப்பார்கள். அரபு நாட்டிலே பிறந்த காரணத்தினால், அரபிகளுக்கு பகவாக பிறந்த காரணத்தினால், அரபு மொழியை தாய்மொழியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறார்கள். அந்த மொழி தெரிந்தவனால் தான் நபியுல்லாஹினுடைய ஹதீஸின் தாற்பரியத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அரபு மொழி சரியாக தெரிய வேண்டும். ஒரு மதரசாவிலே 6-7 வருஷம் குறிப்பிட்ட ஒரு சிலபஸ் பாடத்திட்டத்தின்படி அவர் ஒரு சில கிதாபுகளை கற்றுக்கொண்டதினால் அரபு மொழியை சரியாக கற்றுக்கொண்டார் என்பது அர்த்தம் அல்ல. மதரசாக்களிலே இருந்து வெளியேறி ஒருவர் மௌலவியாக வந்து இருக்கின்ற காலகட்டத்திலேதான் அவர் சரியாக படிக்கவே ஆரம்பிக்கின்றார். அப்பொழுதுதான் அவருக்கு எத்தனையோ ஞானங்கள், எத்தனையோ விவரங்கள் தெரிய வருகின்றன. இந்த அடிப்படையில் அரபு மொழியினுடைய சரியான போக்கையும் அந்த நடையையும் தெரிந்தால்தான் நபியுல்லாவுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லலாம். எனக்கு தெரிந்தவரை நான் சொல்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, அல்லாவை கியாம நாளையிலே காணலாமா என்று கேட்டார்கள். எங்களுடைய ரப்பை கியாம நாளையிலே காண முடியுமா என்று கேட்டார்கள். கேட்டால் நாயகம் என்ன சொல்ல வேண்டும்? ஆம் அல்லது இல்லை, இது இரண்டாம் ஒன்றை சொல்ல வேண்டும்.
சொன்னார்களா? இல்லை. ஆம் என்று சொல்லவும் இல்லை, இல்லை என்று சொல்லவும் இல்லை. அவர்கள் கேட்டவர்களிடத்திலே இரண்டு கேள்வி கேட்கிறார்கள். ஒரு கேள்வி, சூரியனை பகல் நேரத்தில் மேகமில்லாமல் இருக்கின்ற பொழுது தெளிவாக காண்பதில் சந்தேகப்படுவீர்களா அல்லது தெளிவாக காண்பீர்களா? தெளிவாக பார்ப்போம் என்றார்கள். இரண்டாவது கேள்வி நாயகம் கேட்கிறார்கள், பூரணை தினத்திலே 14 இரவு மேகம் இல்லாத சந்தர்ப்பத்தில் சந்திரனை பார்ப்பதில் சந்தேகப்படுவீர்களா? சந்தேகமில்லாமல் பார்ப்பீர்களா? சந்தேகமில்லாமல் பார்ப்போம் நாயகமே என்றார்கள். அது போன்றுதான் இறைவனை காண்பீர்கள் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து என்ன கருத்து விளங்குகிறது தெரியுமா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிந்து வைத்தார்கள், தெரிந்திருந்தார்கள். பின்னொரு காலத்திலே அல்லாஹ்வை காண முடியும் என்பதை மறுக்கின்ற ஒரு சில கூட்டம் தோன்றும். ஆகவே அதை ஏற்கனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அதை வலியுறுத்தி சொன்னால், ஏனப்பா இது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று யோசித்தாவது அதை மறக்காமல் இருப்பான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். இல்லை என்றால் அரபு நடை, அரபு நாட்டிலே கப்பூச் எடுக்கின்ற ஒரு மனிதனுக்கு கூட அரபு நடை நன்றாக தெரியும். அவன் அரபியாக இருப்பதினால் அவன் கூட இந்த அதீதை பார்த்துவிட்டு இந்த அரபி நடையிலே இறைவனை காண முடியும் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாகவே சொல்லிவிடுவான், சந்தேகமில்லை. ஆனால் 6-7 வருடங்கள் அரபு கல்லூரியிலே காலத்தை கழித்த என்னை போன்றவனுக்குத்தான் அது புரியாமல் இருக்கிறது. காரணம், நான் அஜமி அல்லவா, அரபு படித்தவன் அல்லையே, அரபி அல்லவே, அஜமி. ஒரு சில வருடங்கள் அரபியை படித்திருக்கிறேன், முடிந்தவரை படித்திருக்கிறேன். அரபியின் சரியான நடை எனக்கு எப்படி விளங்கப் போகின்றது? கப்பூஸ்காரனா இருந்தாலும் அவன் அரபியாக இருந்தால் அவனுடைய நடை அவனுக்கு நிச்சயமாக தெரியும். அதே போன்று அரபியை சரியாக படித்தவனுக்கும் அரபியுடைய நடை நன்றாக புரியும். இந்த நடையை பாருங்கள், இந்த அரபு நடையை விடுங்கள், தமிழ் நடையிலே எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆசிரியரிடத்திலே நாம் போய் கேட்கிறோம், இறைவனை கியாம நாளையிலே காண முடியுமா இல்லையா? முடியும் அல்லது இல்லை? பூரணி அன்று சந்திரனை பார்ப்பதில் உங்களுக்கு சந்தேகமா தம்பி? ரெண்டாவது திருப்பி கேட்கிறார், இல்ல சார். பகல் நேரத்தில் சூரியனை பார்ப்பதில் சந்தேகப்படுவீர்களா தம்பி? இல்ல சார். அப்படித்தான் அப்பா அல்லாவை காண்பதும் என்றாரேயானால் ஏன் அந்த ஆசிரியர் இரண்டு கேள்விகளையும் இந்த மாணவனிடத்திலே கேட்கிறார் என்றால், மாணவனுடைய மனதிலே தான் சொல்லக்கூடிய கருத்து வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கேட்கிறார். இந்த அடிப்படையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னொரு காலத்திலே ஒரு கூட்டம் தோன்றும். எந்த கூட்டம் தெரியுமா? தஜ்ஜாலை விட நான் கடுமையாக பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியான ஒரு கூட்டம் தோன்றி இறைவனை பார்க்க முடியாது, இறைவனுக்கு தஸ்பி என்ற ஒரு நிலை கிடையவே கிடையாது என்று துணிச்சலாக பைத்தியக்காரத்தனமாக சொல்லிவிடக்கூடிய ஒரு கூட்டம் தோன்றுமே. தீர்க்கதரிசி அல்லவா, எத்தனை கோடி வருடங்களுக்கு பின்னால் நடைபெறப் போகின்ற நிகழ்ச்சியையும் அவர்கள் தீர்க்கதரிசியாக இருப்பதினால் முன்னாலேயே தெரிந்து வைத்திருப்பார்கள். அதனால்தான் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இறைவன் எல்லா மனிதர்களையும் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து சொல்வான், நெருப்பு வணங்கியவன் நெருப்பை பின்பற்று, சிலையை வணங்கியவன் சிலையை பின்பற்று, பாம்பை வணங்கியவன் பாம்பை பின்பற்று, எதை எதை நீங்கள் வணங்கினீர்களோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி சொன்ன பின்னால் அல்லாதான் வருவான், வேறொரு ஆழ்வார் என்று கருத்து வைக்க போலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையான வாயிலிருந்து வந்த வார்த்தை அதற்குரிய பொருள் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ்தான் அவர்களிடத்திலே வருவான், தோன்றுவான், தஜல்லி ஆகுவான். எப்படி தெரியுமா? அவர்களுக்கு தெரியாத உருவத்திலே வருவான். இறைவனுடைய உருவம் எது என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுகால வரை இறைவனுடைய உருவம் எது என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், எல்லாமே அவனின் உருவம் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். எந்த உருவத்தை காட்டி இது எந்த உருவம் என்றால், இது யாருக்குரிய உருவம் என்றால், இது இறைவனுக்குரிய உருவமே தவிர வேறு யாருக்கு யாரும் இல்லை. ஆகையினால் யாருக்கும் உருவமும் இல்லை. இருப்பவன் அவனே என்றால் இருக்கும் உருவங்களும் அவனுடையதுதான். இருப்பவனே எல்லாம் அவனாக இருக்கின்றபடியினால் எல்லா உருவங்களும் அவனுடைய உருவமே. இதுதான் சரியான ஒரு இதனுடைய ஈமான், நம்பிக்கை, தௌஹீத். காளியை வழிபடுகின்ற ஒருவன் சொல்வான், காளியின் அமைப்பு அந்த உருவம் தான் இறைவனுடைய உருவம் என்று சொல்வான். இப்படி என்ன என்ன உருவங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அந்த உருவங்கள் தான் இறைவனுடைய உருவம் என்று சொல்வார்கள். மோமின் தௌஹீதுடையவன் என்ன சொல்வான் தெரியுமா? காளியுடைய உருவத்தை போன்ற ஒரு குறிப்பான உருவம், முருகனுடைய உருவத்தை போன்ற ஒரு குறிப்பான உருவம், நெருப்புடைய உருவத்தை போன்ற குறிப்பான உருவம், கல்லுடைய உருவத்தை போன்ற குறிப்பான உருவம் மட்டும் இறைவனுக்கு இல்லை, அனைத்து உருவங்களும் அவனுடையதே. அனைத்து உருவங்களும் அவனுடையதாக இருக்கின்றபடியினால் உருவத்தை வைத்து வணங்க முடியுமா? முடியாதா? வணங்க முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? ஒருவன் நெருப்பை வைத்து வணங்குகிறான். ஏண்டா நெருப்பை வைத்து வணங்குகிறாய்? நான் இறைவனை நினைவுபடுத்துவதற்கு இந்த உருவத்தை வைத்துக் கொண்டிருக்கிறேன், கடவுளைத்தான் வணங்குகிறேன், அதில் சந்தேகம் இல்லை. அவனை நினைவுபடுத்துவதற்கு இந்த உருவத்தை வைத்திருக்கிறேன். மடையா, அந்த உருவம் மட்டுமா அவனை நினைவுபடுத்துகிறார்? அந்த உருவம் மட்டுமா அவனுடைய வழிபாடு? அப்படியாயிருந்தால் அதை மட்டும் வைத்து வணங்கலாம். அந்த உருவம் மட்டும் அவனுடைய வழிபாடு அல்லவே, நெருப்பு அவனுடைய மட்டும் அவனுடைய வழிபாடு அல்லவே, பாம்பு மட்டும் அவனுடைய வழிபாடு இல்லையே, கல்லு மட்டும் அவனுடைய வழிபாடு இல்லையே, பிரபஞ்சம் அனைத்துமே அவனுடைய வழிபாடாக அவனுடைய உருவங்களாக இருக்க ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு வணங்குவது, ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு உருவத்தை மட்டும் வைத்துக் கொண்டு வழிபடுவது முற்றிலும் பிழையானதாகும். கட்டுப்பாடற்ற இறைவனை ஒரே உருவத்திலே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகின்றது. ஆகையினால் நம்மை போன்ற தௌஹீதுடையவர்களுக்கு குறிப்பிட்ட உருவம் இல்லை, அனைத்தும் அவனுடைய உருவமேதான். கியாம நாளையில் எங்களிடத்திலே அல்லாஹு தஆலா வெளியாகி வருவான் அல்லவா, தஜல்லியாகுவான் அல்லவா, காட்சி அளிப்பான் அல்லவா? நாம் அறிந்த சூரத்தில் காட்சி அளிப்பானா, அறியாத சூரத்தில் காட்சி அளிப்பானா? அவனுடைய சூரத்துக்கள் தான் எத்தனையோ கோடான் கோடி சூரத்துக்கள். எதிலே அவன் தோன்றினாலும் இது எங்களுடைய இறைவனின் வழிபாடு என்று நாங்கள் சொல்வோம், இது எங்களுடைய இறைவன் என்று சொல்வோம். காளியை வணங்கியவன் இருக்கிறானே, அவனும் அங்கே நிற்பான் தான். அவனுக்கு இறைவன் அசுபகான ஒரு மனிதனுடைய சூரத்திலே தஜல்லியாகிற பொழுது, அல்லது ஒரு மயிலுடைய வடிவிலே தஜல்லியாகின்ற பொழுது அவன் சொல்வான், ரப்பில்லே சொல்வான். காரணம், அவன் அறிந்த உருவம் என்ன தெரியுமா? காளியின் உருவத்தை தான் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். வேறொரு உருவத்திலே அவன் தஜல்லியாகிற பொழுது, இவன் இறைவன் இல்லையே, இறைவன் உருவம் எனக்கு தெரியும் தானே, என்னப்பா இறைவன் உருவம்? காளியின் உருவத்தை தான் இறைவனின் உருவம் என்று இவன் கருதி கொண்டிருந்தான். இந்த பரந்த பூமியிலே, துன்யாவிலே, கியாம நாளையில் அல்லாஹு தஆலா அதே காளியின் உருவத்திலே தஜல்லியானால் தான் இவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்வான். அவ்வாறு தஜல்லியாகாமல், அவ்வாறு தஜல்லியாவதற்கு அவனுக்கு வல்லமை உண்டா இல்லையா? உண்டு. காளியாகவும் அவன் தஜல்லியாகலாம்,
முருகனாகவும் தஜல்லியாகலாம், எப்படியும் தஜல்லியாகலாம். அனைத்து தஜல்லியாத்துகளும் அவருடைய தஜல்லியாத்துகளே தான். வேறு எவருக்குமே தஜல்லியாத்து கிடையாது. வேறு எவருமே இல்லாமல் இருக்கும் பொழுதோ வேறு எவருக்கு தஜல்லியாத்து எப்படி வர முடியும்? இருப்பது ஒன்றுதானே. ஆகையினால் காளியை வணங்கியவன் காளியின் உருவத்தையே இறைவனை தியானிப்பதற்கு உருவமாக கொண்டு இருந்தானே இந்த பரந்த பூமியிலே. அவன் தியாம நாளையில் இறைவனை காளியின் உருவத்தில் கண்டால் மட்டும்தான் இவன் என்னுடைய ரப்பு என்று சொல்வான். வேறொரு உருவத்திலே காணுகிற பொழுது இவன் என்னுடைய ரப்பு என்று சொல்ல மாட்டான். சொல்லுவான், என் ரப்பு வருவான், அதுவரைக்கும் நான் இவ்விடத்திலே இருப்பேன். உன்னை கொண்டு அல்லாவை கொண்டு உன்னை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவன் சொல்லுவான். முருகனை வணங்கியவனும் அங்கு நிற்பான் அல்லவா. அல்லாஹு தஆலா அவனுக்கு தஜல்லியாகின்ற பொழுது முருகனுடைய வடிவத்திலே தஜல்லியானால் இவன் சொல்வான், இவன் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்வான். காரணம், இந்த உலகத்திலே இருக்கின்ற நேரத்தில் முருகனை வழிபட்டவன் என்ன எண்ணத்திலே இருந்தான்? முருகனுடைய இந்த உருவத்திலே தான் இறைவனை நான் தரிசிக்கிறேன் என்ற உணர்வோடு இருந்தான். அந்த உருவத்திலே காணுகின்ற பொழுது மட்டும்தான் இவன் என்னுடைய ரப்பு என்று சொல்வான். முருகனுடைய உருவத்திலே தோன்றாமல் இறைவன் வேறொரு சூரத்திலே வேறொரு உருவத்திலே தஜல்லியானவுடன் முருக வழிபாட்டுக்காரன் இருக்கிறானே அவன் என்ன சொல்வான்? இவர் என்னுடைய ரப்பு அல்ல, என்னுடைய ரப்பு வரும் வரை நான் இவ்விடத்திலேயே அமர்ந்திருப்பேன் என்று சொல்வான். இவர் என்னுடைய ரப்பு அல்ல என்று தட்டி கழித்து விடுவான். உண்மையில் அவன் யார்? ரப்புதான். இவனுக்கு தெரியாத உருவத்திலே வந்தான். இப்படியாக என்னென்ன உருவத்தை யார் யார் வழிபட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்தந்த உருவங்களிலே காட்சி அளிக்கின்ற பொழுதுதான் அவர்கள் இவன் தான் என்னுடைய ரப்பு என்று ஏற்றுக்கொள்வார்கள். வேறு உருவத்திலே காட்சி அளிக்கின்ற பொழுது இவன் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் சொல்வார்களாம், சி நீ எங்களுடைய இறைவன் அல்ல, உண்மையிலே வந்திருக்கிறவன் இறைவன், காட்சி அளித்துக் கொண்டிருப்பவன் இறைவன். இவர்கள் சொல்வார்களாம். அதான் கைது பண்ணினவனுடைய நிலை, கட்டுப்படுத்தி வணக்கம் செய்தவனுடைய நிலை, கட்டுப்பாடான உருவத்திலே இறைவனை தரிசித்தவனுடைய நிலை. அவன் என்ன சொல்வான்? நீ எங்களுடைய ரப் அல்ல, உலகத்திலே இருக்கின்றவனும் எங்களுடைய ரப்புடைய உருவத்தை நாங்கள் அறிந்து வைத்திருந்தோம், அந்த உருவத்திலே நீ இல்லையே. இவன் என்ன உருவத்தை அறிஞ்சு வைத்திருந்தான்? முருகனுடைய உருவம், அல்லது காளியுடைய உருவம், அல்லது நெருப்புடைய உருவம், அல்லது பாம்புடைய உருவம், எதை வணக்கத்திற்கென்று அவன் எடுத்து வைத்து வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தானோ அந்த உருவத்திலே வரும் பொழுதுதான் இறைவன் என்பான். வேறு உருவத்திலே வரும் பொழுதோ இவன் இறைவன் அல்ல என்று சொல்லிவிடுவான். மூமீன் என்றால் நாம் என்ன சொல்வோம்? எந்த உருவத்தில் வந்தாலும் தீனான் ராஜா, எந்த உருவத்திலே வந்தாலும் நீதான் ரப்பு சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோம் தானே. அப்படித்தானே நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் ஈமான் கொண்டிருக்கிறது, அந்த கூட்டத்தினுடைய ஈமானின் படி அது என்ன உருவத்தை பார்த்துட்டு நீதான் எங்களுடைய ரப்பு என்று சொல்ல போவதோ தெரியா? ஏன் அந்த கூட்டமா உருவம் இல்லை என்று வாதாடக்கூடிய கூட்டமாயிட்டு தியாம நாளையில் அந்த உருவத்தை பார்த்து விட்டு நாங்கள் உருவம் இல்லாதவன் என்று நம்பி வாழ்ந்த கூட்டம், நீ எந்த உருவத்தில் வந்தாலும் ஒன்னே ஏற்றுக்கொள்ள மாட்டான், தூக்கி போடுவான் நரகத்திலே. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அப்படித்தான் விளக்குகிறது, அப்படித்தான் கூறுகிறது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இல்லை என்றால் தியாம நாளையிலே அல்லாஹ்வை காண்பது எப்படி? அதுக்கு விவரம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள் சகோதரர்களே, பொதுமக்கள் நீங்கள் மதரசாக்கள்ல 7-8 வருஷம் ஓதல்ல படிக்கிறது, நாங்கள் மதரசாக்கள்ல 7-8 வருஷம் இருந்து மாடு வைக்கல தின்ற மாதிரி மதரசாவில் சார சுவத்தை எல்லாம் தின்று 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 காலத்தை கழிச்சு எங்களுக்கு ஓய் தந்தவர்களும் அதே மாதிரி காலத்தை கழிஞ்சு போனாங்க. ஆனால் நீங்கள் பொதுமக்கள் தானே, அல்லாஹு தஆலா அக்கலை தந்திருக்கிறான் பகுத்தறிவை. இல்லாத ஒன்றை, உருவம் இல்லாத ஒன்றை உங்களால் காண முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தை காண்றீங்க? காத்துக்கு உருவம் இல்லை, காண்றமே எங்களை எங்களடா காத்தை கண்டு? யாராவது காத்தை கண்டதுண்டா? இல்லையே, காத்துக்கு உருவம் இல்லை, காத்தை காண முடியாது. மட்டை
இலை உலை அசைவதைத்தான் இவன் பார்த்துவிட்டு காத்திருக்கிறது என்று முடிவு செய்கிறார். காற்றை கண்டானா? இல்லை, இலை உலை அசைவதை ஆடுவதை கண்டான், காற்றை காணவில்லை. காண்பதாயிருந்தால் அதற்கு மிக பிரதானமானது காணப்படக்கூடியது வடிவமுடையதாக இருக்க வேண்டும், இல்லாது போனால் காண முடியாது. அதைத்தான் நபியுல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள் அறியாத சூரத்திலே, சூரத் என்றால் சகோதரர்களே பொதுமக்களே, சூரத் என்றால் உருவம் வடிவம் என்பது தமிழ் மொழி பேர். அது அரபியில சூரத்திலே வருவான், சூரத்திலே வருவான் என்றால் குழப்பம் ஒன்றும் இல்லை. உருவத்திலே வருவான் என்றால் என்னடாயும் உருவம் இல்லாத இறைவன் என்றல்லவா நம்பி இருந்தோம், உருவமுடைய இறைவனுமா? ஆம், அவனும் தான். நீ தந்தியையும் நம்ப வேண்டும், தஸ்பீஹையும் நம்ப வேண்டும். தந்தியை மட்டும் எடுத்துக்கொண்டு பேசுகிறாயா? உருவம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, தந்தியை மட்டும் பேசுகிறாயா? நீ மூமின் அல்ல, விசுவாசி அல்ல. பேரு தான் இப்ராஹிம், பேரு தான் இருவான், பேரு தான் ஆரிஃப், மூமின் அல்ல. ஏன் தெரியுமா? நான் சொல்லவில்லை, முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசூஸுல் ஹிக்கமிலே சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். எவன் தந்தியை நம்புவது போல் தஸ்பீஹையும் நம்பவில்லை ஆனால் அவன் காபிரே தான். இமாமனா முஹையத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா சொன்ன பேச்சு நான் அல்ல, காத்தாமுடி ரவு அல்ல, தட்டி கழிப்பதற்கு. முஹையத்தீன் இப்னு அரபி அத்தனை உலமாக்களும் அத்தனை மேதைகளும் ஹிதமத்து செய்வதற்கு கூட தகுதியற்றவர்கள் நாம். அப்படியான மாபெரும் மேதை ஹுசூஸுல் ஹிக்கம் அந்த நூலிலே சொல்லுகிறார்கள், இறைவனுக்கு இரண்டு நிலை என்பதை நம்பு. ஒன்று வாஹிர், தோற்றுபவன் என்ற நிலை, மற்றது பாத்தின், உள்ளானவன் என்ற நிலை. உள்ளானவன் என்ற நிலை தந்தியுடைய நிலையாகவும், அவ்வாஹிர் தோற்றுபவன் வெளியானவன் என்ற நிலை தஸ்பீஹுடைய நிலையாகவும் இருக்கிறது. இந்த இரண்டு நிலைகளையும் நீ நம்பவில்லை ஆனால் நீ முஷ்ரிக்கேதா. தெளிவாக சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்வதை நான் சொல்லுகிறேன். உண்மையில் அந்த நாதா பேசியது பிழையாக இறைவன் கருதினால் என்னையும் கருதி கொள்ளட்டும், அந்த நாதாக்களை பின்பற்றுமாறுதான் நாங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால் நாங்கள் பின்பற்றுகிறோம். என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன், பண்ணுகிறானே தஸ்பீஹ் பண்ணல்லவர், உருவம் இல்லை என்று சொல்கிறார், கட்டுப்பாடு இல்லை என்று சொல்கிறார், எதுவுமே இல்லை என்கிறார், தன்சீகிலே நிற்கின்றார். இவர் யார் தெரியுமா? இம்மா ஜாஹில், ஒன்றோ மடையன், ஜாஹில் என்று சொல்ல உபயோகிச்சிருக்கிறாங்க முஹையத்தீன், கோபத்திலே உபயோகிச்சிருக்கிறாங்க. இல்லை, அவன் ஜாஹில், தெரியாத மாடு என்கிறதுக்கு அதைத்தான் சொல்றேன். அரபியில ஒன்றும் தெரியாத பேன் என்கிறதுக்கு அரபியில என்ன சொல்லுவான் மக்கா மதீனாவில்? பேன் என்றா சொல்லுவான், என்ன ஒன்றும் தெரியாத மக்கு மாமான்னு சொல்ற மாதிரியே உள்ள விஷயம். பல்முனத்திஹு, தஸ்பீஹை ஏற்றுக்கொள்ளாமல் தந்தியிலே மட்டும் நின்று கொண்டு பேசுகிறானே இவன், இம்மா ஜாஹிலுன், ஒன்றோ ஜாஹில், இம்மா சாஹிபு சூஇ அதபின், அல்லது ஒழுக்கம் கெட்டவன், அதவில்லாத பையன். இப்படியான ஒரு நிலை, இதா வக்கஃப இந்த தன்ஸீஹி வலம் யகுல் பித்தஸ்பீஹி, தஸ்பீஹை ஏற்றுக்கொள்ளாமல் தன்ஸீஹிலே மட்டும் ஒருவன் என்று கலைப்பானே ஆனால் அவன் ஜாஹில் என்று நீ கணிச்சுக்க. யார் சொல்லி தந்திருக்கிறான்? முஹையத்தீன் அரபி ஹுசூஸுல் ஹிக்கம் என்ற நூலில் 160வது 120வது பக்கத்திலே சொல்லியிருக்கிறான். ஷரியத்தை பேசக்கூடிய ஒரு விசுவாசி, இதா நத்தஹ, அல்லாஹ்வை தன்சீஹ் பண்ணுவானே ஆனால், வவக்கஃப இந்த தன்சீஹ், தன்சீஹிலே மட்டும் நின்று கொள்வானே ஆனால் தஸ்பீஹுக்கு வரல. எதுல நிக்கிறாரு? உருவமில்லை, 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 உருவமில்லைன்னு நாமும் சொல்கிறோம் தானே. உருவம் இருக்கிறது என்று மட்டுமா சொல்கிறோம்? உருவம் இல்லை, உருவம் இல்லை, உருவம் இல்லை என்றுதான் சொல்கிறோம்.
அதே நேரத்தில் உருவம் உண்டு, உருவம் உண்டு என்று சொல்கிறோம். எப்படி அப்பா? அது எப்படி ஒரு உருவம் இல்லைங்கிறதும் உருவம் இருக்கங்கிறதும் எப்படி என்று யோசனை பண்றாங்களா? உண்டோ உருவம் இருக்கன்று சொல்லணும், அல்லாட்டி இல்லைன்னு சொல்லணும். ரெண்டும் என்று சொல்வது எப்படி? இறைவனுக்கு ரெண்டு நிலை இருக்கிறது என்பது உனக்கு தெரிய வேண்டுமே. இறைவனுக்கு இரண்டு நிலை உண்டு. ஒன்று தன்மையுடைய நிலை, அதிலே கிடையாது உருவமற்றவன். அடுத்தது தஸ்மியுடைய நிலை, அதில் உருவம் உற்றவன் உள்ளவன், அவனுக்கு உருவம் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்கிறார்கள். முக்மீனாகிய ஒருவன் ஷரியத்தை பேசுகிறான். இதா நஸ்ஸஹ, அவன் இறைவனை தன்சீகுபடுத்தி தன்சீகை மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பானே ஆனால் வலம் எறிக்க தந்தியை தவிர வேறொன்றும் இல்லை என்று அவர் காண்பாரேயானால் அவன் ஒழுக்கத்துக்கு மாறு செய்துவிட்டான். அது மட்டுமல்ல, ரசூல்மார்களையும் பொய்யாக்கி விட்டான். யார் தெரியுமா? தந்தியிலே மட்டும் நின்று கொண்டு பேசுகிறானே, தஸ்பீஹை எடுக்கவில்லையே அவன் என்று இமாமுனா உசைதுனா முஹையுத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பட்டவர்த்தனமாக தங்களுடைய புசூஸுல் ஹிக்கம் என்ற நூலிலே 160வது பக்கத்திலே எழுதியிருக்கிறார்கள். இதை யாருக்காவது மறந்து பேச முடியுமா? அப்படி எழுதவில்லை என்று சொல்ல முடியுமா? அல்லது முஹையுத்தீன் இப்னு அரபி கூடாதவர்கள் என்று பேச முடியுமா? முடியவே முடியாது. சீல் வைக்கப்பட்ட பேஜ், எந்த ஒரு முக்தியாலும் உடைக்க முடியாது. அப்படியானால் அவர் முக்தி அல்ல, தெரியாத மனுஷன். இவனுக்கு தெரியாமலேயே அல்லாஹ்வையும் ரசூல்மார்களையும் பொய்யாக்குகிறான். சாதாரண பேச்சா இது? பொய்யான பேச்சா? என்ன சொல்கிறார்? பகிரங்கமாகத்தானே சொல்கிறார். அரபு மொழி தெரிந்தவர்கள், வீடுபாடுடையவர்கள் எவராவது எடுத்து பார்க்கலாம். அதையும் சொல்லி காட்டுகிறார். தந்தியிலே நிற்பவன் நினைக்கின்றானாம் என்றால் கற்பனை பண்ணிக் கொள்கிறான். அவர் தான் சரியான ரூட்லே இருக்கிறார் என்று அவன் கற்பனை பண்ணிக் கொள்கிறான். அதையும் சொல்லுகிறார்கள். ஏன் அப்படித்தான் நினைக்கிறார்கள், அதனால் அதை சொல்கிறார்கள். அன்றும் அந்த சூழ்நிலை இருந்திருக்கிறது. அவன் எல்லாத்தையும் சேர்த்துக் கொண்ட ஒரு ராஜா என்று நினைக்கிறான். அவன் ஒன்றுமில்லாத பிச்சைக்காரன். குர்ஆனில் சிலதை ஈமான் கொண்டு சிலதை கொண்டு காவினானவனை போல. ஏன் தெரியுமா? குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கிறது என்றால் 6666 வசனங்களையும் அவன் நம்பித்தான் ஆக வேண்டும். அதில் ஒரு வசனத்தை நம்பவில்லையானால் 6665 ஆயத்துக்களை நம்பி ஒரு ஆயத்தை நம்பாத குற்றவாளியாக காபிராக ஆகிவிடுவான். அதைத்தான் இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள். தோற்றுபவனும் அவனே, தோற்றாமல் மறைந்திருப்பவனும் அவனே. மறைந்திருப்பவனும் அவனே. தந்தியுடைய நிலை பார்க்க முடியாது. தோற்றுபவனும் அவனே. தஸ்பீஹுடைய நிலை பார்க்க முடியும். உருவம் உண்டு, கட்டுப்பாடுண்டு. எது எதுவெல்லாம் தந்தியிலே நீக்கப்பட்டதோ, எது எதுவெல்லாம் தந்தியிலே இல்லை என்று சொல்லப்பட்டதோ, அதுவெல்லாம் தஸ்பீஹுடைய நிலையிலே அவனுக்கு உண்டு என்று நம்புவோம். இவன் தந்தியோடு மட்டும் நிற்கின்றானே, இவன் குர்ஆனில் ஒரு சிலதை நம்பி ஒரு சிலதை கொண்டு காபிரானவனை போல என்கிறார்கள். அவன் குர்ஆனில் சிலதை நம்பி சிலதை கொண்டு காபிரானவன் என்று நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அன்னல் குத்துபல் இலாஹியா, இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட சகல வேதங்களும் ஒரு ருசுல அத்தனை ரசூல்மார்களும் நாசிகத்தும் பில் ஜம்அய் பைன தஸ்பீஹி வத்தந்தீஹி, தந்தீஹையும் போகும்படிதான் சொல்லி இருக்கிறார். ரசூல்மார்களுடைய போதனையும் அதுதான்.
இறைவனால் திறக்கி வைக்கப்பட்ட சகல வேதங்களுடைய போதனையும் அதுதான். தன்சீகையும் கடு, தஸ்பீகையும் கடு. நீ தன்சீகை மட்டும் எடுத்துக்கொண்டாய், தஸ்பீகை விட்டாய். வாயிர் என்ற இஸ்மை எங்கே போயிட்டு? வாயிர் என்ற இஸ்மை கொண்டு ஈமான் கொள்ளவில்லையா? ஈமான் கொள்ள வேண்டும். இல்லையானால் அவன் காபிராகி விடுகிறான். நபிமார்களும் ரசூல்மார்களும் தன்சீகையும் தஸ்பீகையும் ஜம் செய்து இரண்டையும் எடுத்து நடந்து போக வேண்டும் என்று எச்சரித்திருக்க, வேதங்கள் அனைத்துமே அவ்வாறு கூறியிருக்க, தன்சீகை மட்டும் எடுத்து தஸ்பீகை விட்டுவிட்டு இருக்கின்றானே, இவன் இவ்விரண்டுக்கும் மாறு செய்கின்றான். ஆகையினால் இவனை மூமின் என்று பாரமெடுக்க முடியாது என்று மொஹிதீன் இப்னு அரபி ரழியல்லாஹு தஆலா தெளிவாகத்தானே சொல்லி இருக்கிறான். சகோதரர்களே, தன்சீகை எடுப்பது போல் தஸ்பீகையும் எடுக்க வேண்டும். ஏன் தஸ்பீகை விடுகிறீர்கள்? தஸ்பீகை விட்டால் என்ன சொல்வது? இந்த பிரபஞ்சம் என்னவென்று சொல்வது? தஸ்பீகை கொண்டு ஈமான் கொண்டவன் தான் இந்த பிரபஞ்சம் அத்தாலாவுடைய வெளிப்பாடு என்ற தத்துவத்தை உணர்ந்து கொள்வான். இல்லை என்றால் அவன் வேறாக்கிய முஷ்ரிக்காகவே ஆகிவிடுவான். சரி, அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது நான் சொன்ன இந்த ஹதீஸிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள்? இறைவனுக்கு உருவம் இருக்கா இல்லையா? இருக்கின்றது என்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தெரியாது, நான் காணல இதுவரை. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இறைவனுக்கு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்திலே இந்த துன்யாவில் வாழக்கூடியவர்கள் தெரிந்த உருவமும் இருக்கும், இவர்களுக்கு தெரியாத உருவமும் இருக்கும். தெரிந்த உருவத்திலே வந்தால் நீதான் எங்களுடைய ரப் என்று சொல்வார்களாம். தெரியாத உருவத்திலே அவன் தோன்றுகிறவளோ, நீ அல்ல எங்களுடைய ரப்பு வாரவரை நாங்கள் இங்கே இருப்போம் என்று சொல்வார்களாம். பார்த்தீர்களா சகோதரர்களே, இதிலிருந்து நீங்கள் என்ன விளங்குகிறீர்கள்? நபி அவர்களே சூரத் என்ற சொல்லை அல்லாஹ்வுக்கு உபயோகித்திருக்கிறார்கள். ஆகையினால் அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு என்ற வார்த்தையை உபயோகிக்க முடியும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு அழகாக எடுத்துக்காட்டுகிறது. நபி அவர்களை விட பின்பற்ற வேண்டிய முன்மாதிரியானவர்கள் யார் இருக்கிறார்கள்? நாயகத்தைத்தானே நாம் பேச்சிலும் நடை உடை பாவனையிலும் பின்பற்ற வேண்டும். நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் இப்படி, அதை சொன்னவன் காவிராக முடியுமா அல்லது யகூதியாக முடியுமா? யகூதியுடைய கொள்கையை பேசியதாக முடியுமா? இல்லை சகோதரர்களே. இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் சொல்லி இருக்கிறேன், தன்சீகையை நீங்கள் நம்புவது போல் தஸ்பீகையை நம்புங்கள். அப்பொழுதுதான் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள். தஸ்பீகை நம்பாதவரை இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்? நாம் படித்திருக்கின்ற கல்வி எங்களிடத்திலே இருந்து தடுத்துக் கொண்டிருக்கும். காரணம், எங்களுக்கு அரபு கல்லூரிகளிலே போதிக்கப்பட்டது, நாங்கள் கற்றுக்கொண்டது தன்சீகையுடைய பாடம் மட்டும்தான். அதனால் தஸ்பீஹுடைய பகுதியை எங்களிடத்திலே தூக்கி தருகின்ற பொழுதோ, நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோமே 8 வருஷம் 10 வருஷம் அரபிக் கல்லூரியிலே பாடம், இந்த அறிவு எங்களை தடுக்கிறது. 8 வருஷம் படித்திருக்கிறாய், உருவம் இல்லை என்று. இப்பொழுது என்னப்பா உருவம், எங்கிருந்து வந்து விட்டது என்று எங்களுடைய அறிவு எங்களிடத்திலே கேட்கிறது. காரணம், அப்படியே பழக்கப்பட்டு விட்டோம். அரபு கல்லூரிக்கு காலடி எடுத்து வைத்ததிலிருந்து அரபு கல்லூரியிலே இருந்து வெளியாகின்றவரை அந்த சூழலிலே பழக்கப்பட்டு போதிக்கப்பட்டு அதிலேயே ஊறி போய்விட்டோம். இப்பொழுது வந்து இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று மொஹைதீன் அரபி சொன்னால் திடீரென்று நம்புவதற்கு என்னுடைய அறிவு என்னை விடுமா? விடாது. 8 வருஷம் படிச்ச தந்தை சொன்னார் என்று என்னுடைய அறிவு என்னை சொல்லுகிற பொழுதோ நான் பின்வாங்கி விடுகிறேன். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு தன்சீகுடைய நிலை என்று ஒன்று உண்டு. அந்த நிலையில் அவனுக்கு உருவம் இல்லை, தாயில்லை, தகப்பன் இல்லை, பிள்ளை இல்லை, மக்கள் இல்லை, நிறம் இல்லை, உயரம் இல்லை, ஆழம் இல்லை, அகலம் இல்லை, எதுவுமே இல்லை. மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத பொருள், எட்டவே முடியாது. அல் அஜ்து அன் இதுராகிஹி இதுராக், ஏலாது என்ற முடிவை காணுவதுதான் அவனை கண்டுபிடிப்பதாகும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார். ஆகையினால் தன்சீகையுடைய நிலையை யாராலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது, ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறது, நம்பிக்கொள்ளுங்கள். தஸ்பீஹுடைய நிலையும் ஒன்று இருக்கிறது. அந்த நிலையில் தன்சீகையுடைய நிலையில் எது எது எல்லாம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ
அவை அனைத்துமே தஸ்பீஹுடைய நிலையில் அவனுக்கு உண்டு என்று நம்புங்கள். லாயர் என்ற திருநாமத்தை கொண்டு அவன் செயல்லியாகி இருப்பதினால் கல்லாக புல்லாக மலையாக கானக விலங்காக மற்றுமுள்ள சகல பொருட்களாகவெல்லாம் தோற்றுபவன் யாருதான்? அல்லாஹ். ஆனா அதுல ஒன்றை மட்டும் பிடிச்சிட்டு அட்டு அல்லாண்டு சொல்லாதே, எப்படி பிரிக்க முடியும்? சிலருக்கு இப்படி சந்தேகம் வரும், எப்படி தெரியுமா? லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதூனி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். ஒரு சந்தேகம் வரும், காரணம் என்ன தெரியுமா? ஞானத்தில ஈடுபாடு இல்லை என்றால் அவனுக்கு சந்தேகம் வரத்தான் செய்யும். அதில் நமக்கு சந்தேகமும் இல்லை, வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. என்ன? லா இலாஹ இல்லா அன, நான் அல்லாத இலாஹுகள் இல்லை. அல்லாஹ் சொல்றான், நான் அல்லாத இலாஹுகள் இல்லை, அல்லது நான் அல்லாத எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. ஆகையினால் என்னையே வணங்குங்கள். சிலர் நினைக்கலாம், என்னல்லாத ஒன்றுமே இல்லை என்றால் எல்லாமே அவன் என்பது வணங்குகிறது, எல்லாமே அவனாக இருக்க எல்லாத்தையும் வணங்குன்னு சொல்லலாம் தான். அவன் என்னையே வணங்குங்கள் என்றே சொல்ல வேணும். ஆகையினால் ஃபஅபுதூனி என்பதுதான் ஹக்கு வேறு ஹல்கு வேறு என்பதை, ஹல்கும் ஹக்கும் ஒன்று என்பதை உடைத்தறியக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சிலர் நினைக்கலாம். உண்மையில் அதை உடைக்க மாட்டாது, அவருடைய மூளையை தான் அது உடைக்கும். அப்படி எவர் கருதுகிறாரோ, எவர் அப்படி நினைக்கிறாரோ, அவருடைய மூளையை தான் அது அடிக்குமே தவிர இந்த தத்துவத்தை அடிக்க அடிப்பதற்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன் தெரியுமா? சர்வசாதாரணமாக பால் குடிக்கிற குழந்தையிடம் கூட ஒரு தடவைக்கு 10 தடவை சொன்னா இது விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். படித்தவர்களுக்கு விளங்காமல் இருப்பதே உண்மையிலேயே அதிசயம்தான். என்ன தெரியுமா? நான் அல்லாத ஒன்றுமே இல்லை என்றால் என்ன முடிவு? இருப்பவை அனைத்துமே நான், என்னை வணங்குங்கள். சிலருடைய கருத்து என்ன தெரியுமா? இருப்பவை அனைத்துமே அவன் என்றால் அதையும் வணங்கு, அதுவும் நான் தான், இதையும் வணங்கு, இதுவும் நான் தான், அதையும் வணங்கு, அதுவும் நான் தான் என்றெல்லவா சொல்லி இருக்க வேண்டும். இருப்பவை அனைத்தும் நானே, என்னையே வணங்குங்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? ஆகையினால் அவன் வேறுதான், இவை வேறுதான் என்ற முடிவுக்கு வரலாமா? இல்லை. சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நான் அல்லாத ஒன்றுமே இல்லை, என்னை வணங்குங்கள் என்றால் ஒன்றை மட்டும் எப்படி வணங்க முடியுமா? அது மட்டும்தான் நான் என்று அவன் சொல்லி இருந்தால் அதை மட்டும் வணங்கலாம். நான் அல்லாத ஒன்றுமே இல்லை என்றால் எல்லாமே அவனாயிருக்கிற பொழுது எப்படி எல்லாத்தையும் வணங்குறேன்? என்னத்தையும் மண்ணம் கட்டி என்ன உண்டத்தான வணங்கலாம், முருகனை வணங்கலாம், அல்லது காளியை வணங்கலாம், அல்லது நெருப்பை வணங்கலாம், அல்லது பாம்பவரை வணங்கலாம், அல்லது இந்த இதில் இருக்கக்கூடிய கெசட்டை வணங்கலாம், எதேண்டாலும் ஒன்னத்தான வணங்கலாம். அப்படித்தானே வணங்கப்படுகிறது. உலகத்தில் கிடக்கிற சாமானை எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு வணங்கலாமா? அப்படி எங்கேயாவது கோயில் இருக்குதா? அல்லது யாராவது வணங்குறார்களா? வணங்க முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் என்பவன் யார்? அனைத்துமே சேர்ந்தவன் தான் அல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்வழி நேர்வழி நடக்கக்கூடிய மக்களாக ஆக்குவானாக, ஞானம் தெரிந்த மக்களாக ஆக்குவானாக, ஞானம் தெரியாத மக்களுக்கு ஞானத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமிய ஏகத்துவ கல்வியை பேச்சு மூலம் விளங்கிக் கொள்ள பல நூற்றுக்கணக்கான ஒலி நாடாக்கள் எமது சம்ஸ் களஞ்சியத்தில். ஏகத்துவம், இணை வைத்தல், இறைவனின் நிலைகள், உருவம், அருவம், ஹுலூல், இத்திஹாத் மற்றும் தன்சீஹ், தஸ்பீஹ் போன்ற இறைஞான அகமிய விளக்கங்கள். இலங்கையில் எங்கும் கிடைக்காத ஆன்மீக யதார்த்த விளக்க உரை ஒலி நாடாக்கள். எழுதுங்கள். சம்ஸ் ரெக்கார்டிங் சென்டர், VJM பில்டிங், காத்தான்குடி 6, ஸ்ரீலங்கா. தொலைபேசி 0565262625.